ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன்எஸ் ரிவ்யூ. ஒன்எஸ் ரிவ்யூவில் என்னடா சட்டையெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு பையன் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி சாமி படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சாமி படத்தை பார்த்துருந்தோடனே டக்குன்னு வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு ரிவ்யூவை, ஸோ அதான் உங்களுக்காக எடுத்துன்னு சொல்கிறோம். என்ன மா மட்டும் இல்லாமல் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதோட ரிவ்யூவும் பின்னாடி வருது, அதையும் பார்த்துருச்சுக்காங்க. என்னோட ஒப்பீனியில் சாமி படம் எப்படி இருந்துச்சு? சாமி படம் அப்படின்னோடனே ஹரி சார் தான் எல்லாருக்கும் மைண்டில் வருவாங்க. ஹரி சார் அப்படின்னோடனே எல்லாருக்கும் என்ன மைண்டில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரெண்டு பறகுறது அண்ட் நல்லா சவுண்டாக இருக்குது, எஃபெக்டாக இருக்குது. அண்ட் சிங்கம் படம்லாம் பார்த்து வளர்ந்த நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா 2003 சாமியோட படம் வந்துச்சு. அந்த படத்தில் மூலமா ஹரி அவர்களுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருந்துச்சு. போலீஸ் கேரக்டர்ல இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் அவர்கள் ரொம்ப ரம்மியா வந்து பிளான் பண்ணி பண்ண படமா இருந்துச்சு. அண்ட் அதே படம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப வருது. 28 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பிளான் பண்ணி பண்றாங்க. இந்த படத்துல வந்து பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ தான். இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூல நிறைய கான்சென்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து திருநெல்வேலியை சார்ந்த ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. த்ரிஷா அவர்கள் கேரக்டர் தான் இது, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிருப்போம். ஆனா ஏன் த்ரிஷா இல்ல ஏன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்களே படத்தை சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே. அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்துக்கு. ஏன்னா ராஜசாமியோட பையன் ராமசாமி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லவ்வராக வருது கீர்த்தி சுரேஷ் தான். எல்லாருமே நம்ம நெட்டில் இருக்கிற எல்லாருமே ட்ரெயிலரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஆவி இருக்கு, ஆவி பூந்து, இது வந்து ஹாரர் ஃபிலிமானு சொல்லிட்டு. ஹாரர் ஃபிலிமா அப்படிலாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு பார்த்த வரையும் எனக்கு ஃபீல் பண்ணது வந்து அவர் இன்ட்யூஷனாக அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு மட்டும் தெரிஞ்சு. இன்ட்யூஷனாக ஃபீல் பண்ணுறதும் வேற அண்ட் ஹாரர் ஃபிலிமா இருக்கிறது வேற அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆறுசாமி வந்து அவங்க பையன் ராமசாமி, ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு சுச்சுவேஷன் வருது. அந்த சுச்சுவேஷனில் இவரும் போலீஸ் ஆகிறாரு. இவர் வந்து போஸ்டிங் வாங்குறது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு. ஸோ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே தான் முடிப்போம்னு சொல்கிற மாதிரி இவரும் அதே மாதிரி தான் முடிச்சிருக்காரு. அண்ட் திருநெல்வேலிக்கு போகிறாரு. திருநெல்வேலிக்கு போய் அந்த பெருமாள் பிச்சையோட பையன்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பையன் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. பெருமாள் பிச்சை வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எப்படிலாம் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணார் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து ட்ராவல் போகுது ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்காலேருந்து ட்ராவல் வந்து திரும்ப திருநெல்வேலிக்கு வருது. திருநெல்வேலியில் வந்து அவங்க பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை தேடி வராங்க, அப்போ தான் கண்டுபிடிக்க வராங்க அப்படின்ற மாதிரி கதை போகுது. அந்த கதையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாபி சினிமா வந்து பிளேஸ் பண்ணுது. வில்லனா பாபி சினிமா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரும் 28 அப்புறம் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது பாபி சினிமா வந்து தாடியில் கான்சென்ட் பண்ண அளவுக்கு பாடியில் கான்சென்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு தாடி அளவுக்கு வந்து கொஞ்சம் வயசானவராக தெரியாரு, பட் பாடி அளவுக்கு வந்து நல்ல யூத்தாக தான் இருக்காரு, பயங்கரமாக தூக்கி போட்டு அதிகிறாரு. அண்ட் அதே சமயத்தில் இது இவருக்கு கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அப்பா பையன் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் இவருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக வந்து சொல்லப்போனால் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் சூரிய அவர்கள் காமெடி டோ அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. காமெடி ட்ராக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது ஐயோ ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு. ஓ ஆமாம்ல, ஃபஸ்ட் படத்தில் வந்துட்டு விவேக் அவர்கள் காமெடி ட்ராக் பண்ணியிருந்தாங்க, படம் பயங்கரமாக ஹிட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து காமெடி ட்ராக் வந்து சூரிய அவர்கள் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அண்ட் செகண்ட் விஷயம் வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லிடுறேன், பாடல்கள். பாடல்கள் ஏன் எனக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுமே கனெக்ட் ஆகலை. என்ன தான் வந்து விக்ரம் அவர்கள் வந்து டான்ஸில் வந்து பயங்கர கான்சென்ட் இருந்தால் அந்த காலத்தில் பண்ணாலும், சாமி டூவில் வந்து டான்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் முக்கியமான விஷயம் பிஜிஎம் இருக்கு இல்லையா, படத்தோட மியூசிக் டேரக்டர் பிஜிஎம்ல வந்து தூக்கி சாப்பிட்டுருக்காங்க, விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஒரு படத்தோட பிஜிஎம் ஃபஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத கனெக்டிவிட்டின்றத இந்த சாமி படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து தேட்டரில் ஒரு ஒரு தடவை சாமி ஒன்னோட பிஜிஎம் வரும்போது அந்தளவுக்கு கிளாப் பண்ணுறாங்க. சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் வருது. அண்ட் இவருக்கு பாபி சிமாக்கு வந்து ஒரு பிஜிஎம் வருது, ராவணா ராவணான்னு சொல்லிட்டு. அந்த ராம் விசஸ் ராவணா அப்படின்றத கான்செப்ட் ஆச்சு இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வந்து ஹரி சார் படம் சாட்டர்டே மாத்திரை போட்டு போகும்போது உங்களுக்கு எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு படம். ஒரு ட்ராவல் கட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங் ஒர்க்லாம் வந்துட்டு அடுத்த சீன் என்னன்றத கெஸ் பண்ண முடிஞ்சு ஈஸியாக. தமிழ் சினிமாவிலே அப்படி தானே இருக்கும், என்ன சீன் கெஸ் பண்ணால் நீங்கள் தமிழ் ஆடியன்ஸுங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு பிடிச்ச வரையும் இந்த படத்தில் வந்துட்டு பிடிக்காத விஷயம் அப்படின்றது நிறையா இருந்துச்சு. பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து வயசானாலும் ஆளும் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லைப்பா விக்ரம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டைல் அழகாக இருந்துச்சு. அண்ட் அவரோட லுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்காரு பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு துருவ நட்சத்திரம் படமும் சாமி ஸ்கொயரும் வந்து ஒரே சமயத்தில் ஷூட் பண்ணதுனால அந்த கிளாசி லுக் கிளாசி லுக் வந்து அவர் அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் கேமரா ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கோப் இருந்துச்சா அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்கன்றது பச்சையாகவே தெரிஞ்சு. அண்ட் கேமரா ஒர்க்கில் ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிக்கணுன்ற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சண்டை வர சீன்லலாம் வந்து சும்மாவே காற்று விண்டுமில்ல பறக்க விட்டா எப்படி புழுதி பறக்குமோ அந்த மாதிரி புழுதி மட்டும் தான் பறந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக வந்துட்டு என்னோட கருத்துலாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்தாக முக்கியம் ஆடியன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நானும் ஒரு ஆடியன்ஸாக போய் தானே படம் பார்த்தேன், என்ன மாதிரி தேட்டரில் உட்காந்தாலும் என்ன மாதிரிலாம் கருத்து சொன்னாங்க அப்படின்றத வாங்க தேட்டருக்கே போய் பார்ப்போம் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.